ஒரு அனிமல் தான், மேமல் தான் அதுவும். ஸோ அது எப்படி இருக்குன்னா வந்து ரொம்ப சோம்பேறியா இருக்கும். அதே மாதிரி தான் இது பார்த்துக்கிறது, ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. ஸோ இதை பேர் பார்த்தீங்கன்னா மெகாத்தீரியம் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இருக்குது அதோட அல்லடா கத்துறது கூட அதே மாதிரி தான் கைஸ். சுரஞ்சிக்கிட்டு பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய நகம் பாருங்கள், அது செம்ம பெருசாக இருக்குது. அதோட நகத்தில் அதோட கையில் இருக்கிற நகமும் சரி, பின்னாடி வாழை பார்த்தீங்க எவ்வளோ தடியாக இருக்குது, ஒன்று ஓன நரி வாழ் மாதிரி இருக்குது, அதுக்கு குட்டியாக இருந்தாலும் பெருசாக தடியாக இருக்குது. அந்த நகத்தை வச்சு பொறாண்டு பொறாண்டு பொறாண்டது கைஸ், கீழே இருக்கிறது எல்லாத்தையும் ஜஹா ஏறின்னு ரெண்டு காலில் வர நிற்கும் போலதுக்கு. இது அது வேற லெவலில் நின்று கரடி மாதிரி ரெண்டு பக்கமும் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ செம்மையாக இருக்குப்பா இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்குது, நம்ம சும்மா டச் தான் பண்ணேன், அதுக்கே வந்து ஜாலியாக இருக்கான். ஸோ இவனை வந்து நம்ம டெவலப் பண்ணி கூட பார்க்கலாமா. ஸோ நம்ம சாப்பாடு போட்டிருக்கேன், பொறுமையாக போவோம், எவ்வளோ பொறுமையாக போக முடியும் அவ்வளோ பொறுமையாக போவோம். ஸோ இந்த ஸ்லாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பொறுமையாக பண்ணுவோம். அதே மாதிரி தான் இவனும் பொறுமையாக பண்ணுறான். ஸோ மேலே ஏறி ஏதோ கலையை பிடிச்சி அதில் இருக்கிற இலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கச்சி கச்சி சாப்பிட்றான். வாயே சின்ன வாய் தான் புள்ள இருக்குது, அவனுக்கு குட்டி உண்டு வாய் தான் இருக்குது. ஸோ மூக்கு பார்த்தீங்கன்னா எரும மாடு மூக்கு மாதிரி இருக்குது, என்ன வித்தியாசமாக ஒரு செம்ம வித்தியாசமாக இருக்குது. ஸோ இது ஒரு மேமல் தான். ஸோ இது வந்து ஒரு ஜியோசானிக் கிரியேச்சர்லேயே இது ஒரு மேமல்ன்றாங்க. ஸோ அது மேமல் சின்ன மேமல், ரொம்பவே வந்து பெரிய மேமல். மேமல்ஸு டைனோசர் காலத்தில் ஜியோசனிங் காலத்தில் வாழ்ந்த மேமல்ஸ்லேயே இதுதான் இருக்கிறதுலேயே பெரிய மேமல்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மேமல் பார்த்தீங்கன்னா ஸ்லாட் மாதிரி இருக்குது. இந்த ஸ்லாட்ஸ்லாம் என்ன பண்ணுவோன்னா இந்த நரத்துலலாம் ஏறி வந்து அப்படியே சும்மா தூங்கி தூங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய இதில் பார்த்துருப்பீங்க, நீங்கள் கூகுளில் கூட போட்டிங்கன்னா ஸ்லாட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விலங்கு வரும். ஆனால் குட்டியாக இருக்கும் இது, செம்ம செம்ம பெருசாக இருக்குது, பண்ணி மண்டி நிறைய கலை கரடி குட்டி மாதிரி செம்ம தடியாக வந்துருக்கு. ஸோ அதை டச் பண்ணி டிச்சு போனோம்னா பயங்கரமாக கற்றுது பாருங்க. ஸோ அதுக்கு செம்ம கோபம் வந்துச்சுன்னா ஒரு அடி தான் போல இருக்குது. அதோட நகம் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது, அந்த நகத்தோட தான் பவரே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது பாட்டு ஸ்லோவாக இருந்தாலும் ஒரு அடி வச்சுதானாவே போதும், செம்ம அடி விழும் அந்தளவுக்கு அதோட ஆம்சம் பயங்கரமாக இருக்குது. உட்காந்துருக்கிற போச பசா நமக்கு கிங்காங் மாதிரி இருக்குது. ஸோ கிங்காங் இந்த மாதிரி தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி தான் இதுவும் உட்காந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம சாப்பாடு போடணும், மறுபடியும் எழுந்து இலைய ஒரு லைட்டாக தான், ரொம்பலாம் ஸ்ட்ரெஸ் போட மாட்டான், ப்ரெஷர் போட மாட்டான், லைட்டாக வந்து தள்ளுறான், எதை அப்படியே வந்து கீழே வருது. அந்த அளவுக்கு அவன் வந்து பவர் இருக்குது மட்டும் தெரியுது. ஸோ ஜாலியாக சாப்பிட்டு மறுபடியும் அவனோட இடத்துக்கு வந்துட்டான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு வந்துடும் போல இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போய் எப்படி அடிக்கிறாங்கிறதா எப்படி இருக்காங்கிறதா பார்த்துருவோம். ஸோ கண்டிப்பாக இவனை நம்ம மேக்ஸ் லெவல் பண்ணிவிட்டு அவனை ஃபைட்டும் கூப்பிட்டு போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிடுவோம். ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்குது வந்து 10th level. ஸோ பார்த்துக்கு வந்து ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். அப்படியே அவனோட கலரெல்லாம் ரொம்பவே வந்து பேசிக்கான கலர் மாதிரி ஒரு செம்மன் ப்ரௌன் கலரில் இருக்குது. கரடி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் கலர் இருக்குது. ஸோ அப்பப்போ வந்து சொரிஞ்சி சொரிஞ்சி பார்த்துக்கலாம், சொரிஞ்சி சொரிஞ்சி செம்மையாக ஜாலியாக பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பப்போ சொரிஞ்சு பாம்போல இருக்கு. ஸோ இப்போ நம்ம கிட்ட 2 10th level இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து 11th level கொண்டு போயாச்சு. ஸோ இந்த லெவலில் அவன் எப்படி இருக்காங்கிறத பார்த்துருவோமா. அட்டட்டா இன்னும் வேற மாதிரி அவன் கத்தம் போது எனக்கு கரடி மாதிரியே இருக்குது கைஸ். என்ன ஒரு கரடி, பெரிய கரடியாக இருக்குது. ஸோ அவன் கத்தம் போது என்ன நடக்குதுன்னா அப்படியே மேலே வாயை தூக்கும் போது அவன் மூஞ்சி அப்படியே தெரிய மாட்டேதான், அதனால் கரடி ஏதோ கத்துற மாதிரியே இருக்குது. ஸோ இப்போ வந்து என்ன ஆயிருக்கு இருக்குன்னா அவனோட உடம்புக்கு மேலே தலைக்கு மேலே கொஞ்சம் வேற மாதிரி கலர் மாதிரி வந்திருக்கு. ஸோ அந்த ப்ரௌன் கலர் என்னவா வந்திருக்குன்னா இந்த புலிங்களுக்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, புலிங்களோட தோல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அந்த புலித்தோல் மாதிரி அவனுக்கு அந்த ப்ரௌன் கலரில் வந்துருக்கு. ஸோ ப்ரௌன் கலர்லேயே ஒரு வித்தியாசமாக வந்திருக்கு. கீழே உடம்பு கீழெல்லாம் ஃபுல் ப்ரௌனு தான், கரடி மாதிரியே இருக்கான். கரடியும் இந்த ஸ்லாட்டும் கலந்த கலவையாக தான் பையன் இருக்கிறான். கரடியோட கால் கையெல்லாம் அந்த பலத்தோட ஸ்லாட்டு மூஞ்சி வச்சுட்டு அப்படியே வந்து கரடி ஸ்லாட் அப்படிங்கிற மாதிரியோட ஒன்று வச்சுக்கலாம். ஸோ ஜாலியாக போய் ஏறி சாப்பிட போகிறான்னு நினைக்கிறேன். சங் குட்டி குட்டியெல்லாம் தான் ஒரு இலையிலேயே பாதி தான் சாப்பிட்றான். எப்படி தான் இந்த பாதி இலையே சாப்பிட்டு இவ்வளோ பெருசாக வளரான்னு தெரியல. ஸோ ஆனாலும் வந்து சுமாத்தலோட நிறைய பேர் நிறைய செம்மையாக சாப்பிடுவாங்க, ஆனால் ஒல்லி தான் எடுத்துருவாங்க. ஆனால் சில பேரெல்லாம் கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க, ஆனால் செம்ம குண்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி கேஸ் தான் இதெல்லாம். ஸோ கொஞ்சமாக சாப்பிட்டாலே போதும் நிறைய குண்டாயிடுவாங்க. பெரிய பெரிய டைனோசர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ராப்டர்ஸ் எல்லாம் வந்து நிறைய சாப்பிடும், சும்மா கச்சி குதிரும் இருந்தாலும் அது வந்து ஒல்லியாக தான் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி அதோட உடம்பு அந்த அப்படி மனுஷங்களுக்கு வந்து ஒரு ஒரு உடம்போ அந்த மாதிரி மிருகங்களுக்கு ஒரு மாதிரி உடம்பு இருக்கும். எவ்வளோ சாப்பிட்டாலும் வந்து ஒல்லியாக இருக்கும். ஸோ எவ்வளோ கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நிறைய ஆகிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா மறுபடியும் வந்து இவனுக்கு
எவால்வ் பண்ணி விட்டுருவோம். ஸோ இப்போ நம்ம வந்து 20th லெவல் வரையும் நான் வந்து ஃபுட்டு போட்டு உனக்கு கொண்டு போயிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேணால் 22 டைனோசர் யூஸ் பண்ணி 21st லெவல் தான் கொண்டு போக போகிறோம். ஸோ சாப்பிட்டான் ஜாலியாக சாப்பிட்றான். அவன் வாயை திறக்கும் போதே கொஞ்சோண்டு சின்னதாக இருந்தால் தரறாங்க, குட்டி வாய் தான் இருக்குது, அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, கடிக்கலாம் முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த வாயை வச்சுட்டு குழந்தை வாய் மாதிரி இருக்குது அவனுக்கு, அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றான். ஸோ வாயை பாருங்களேன், பல்லு கூட இருக்காது போல இருக்குது, நாக்கில் கட்டி சாப்பிட்றான். அதில் குட்டி குட்டி பல்லுங்க இருக்கும்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு அது ஷார்ப்பாகவும் இருக்காது. அந்த பல்லு வெறும் இலையை மட்டும் தான் கடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு எதுவும் பெருசாக அந்த பல்லு வச்சு பண்ண முடியாது. ஆனால் முக்கியமாக அவனுக்கு இருக்கிற பவரே அவனோட காலில் இருக்கிற நகங்கள் தான் எவ்வளோ பெருசாக இருக்குது, பல்லோட பயங்கரமான பெருசாக இருக்குது காய்ஸ். அதை வச்சு அடிச்சானா அவ்வளோதான், சம்மட்டி உள்ளோன்னு நினை, அது மட்டும் எனக்கு புரியும். இப்போ வந்து நம்மகிட்ட 20th லெவல் டைனோசர் வந்தாச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஒன்றாக்க வேண்டியதான். ஸோ ஒன்றாகிட்டோன்னா நம்மகிட்ட கிடைக்க போகுது 21st டைனோசர். ஸோ அதை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம 21st டைனோசர் எடுத்தாச்சு. ஸோ வந்துட்டாங்கிற மாதிரி வந்துட்டான் பாருங்கள் வேறு லெவலில். ஸோ இப்போ வந்து என்ன நடந்துருக்குன்னா, அவன் உடம்புல ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் மண்டை மேலே மட்டும் இருந்தால் அந்த கோடு கோடு இப்போ வந்து காலுக்கும் வந்திருக்கு. ஸோ காலில் வரையும் வந்திருக்கு, கொஞ்சம் அந்த கோடு வந்து கொஞ்சம் பெருசாக ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு லைட்டாக டிம்மாக தான் இருந்தது, மெயினிட்டாக தான் தெரிஞ்சுது. இப்போ நல்லாவே அந்த ப்ரௌன் கலர் வந்து அவன் வாலு வரையும் வந்துருக்கிறது நல்லாவே தெரியுது. அப்பப்போ சொரிஞ்சி அவன் பார்க்குறான் என்ன ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறான், எதுவும் இல்லை போலருது. இது மனுஷங்க மாதிரி தான் பண்ணுறான் கிட்டத்தட்ட, மனுஷங்க எப்படி சொரிஞ்சுப்பாங்களோ அந்த மாதிரி தான் சொரிஞ்சிக்கிறான். சும்மா பார்க்குறான் பாருங்கள் செம்மையாக. ஸோ இப்போ அவனை சாப்பாடு போட்டுருவோமா பாருங்கள். அவன் நடக்கிறது பார்த்தாவே எனக்கு காங்கு நடக்கிற மாதிரி தான் இருக்குது, கிங்காங்கும் அப்படி ரெண்டு காலம் இந்த கை இருக்கு இல்லையா, அதை வந்து அப்படி மடித்து வச்சு தான் நடக்கும். அதே மாதிரி தான் இவனும் மடித்து வச்சு நடக்கிறான். உட்காரதும் வந்து கிங்காங் இந்த குரங்கு வந்து உட்காந்துக்கிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் உட்கார்ற மாதிரி உட்காந்துக்கிறான். ஸோ குரங்கு அப்புறம் கரடி அப்புறம் ஸ்லாட்டு மூணுத்தையும் கலந்த கலவனு கூட இவனை சொல்லலாம். ஸோ என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இவனுக்கு வந்து காலில் ரெண்டு காலிலுமே செம்ம பெரிய நகை இருக்குது. ஸோ இவனதில் கையிலையும் ரெண்டு நகை செம்ம பெருசு இருக்குது, அதே மாதிரி காலிலையும் செம்ம பெருசு இருக்குது. அடடா கொட்டாய் அப்பப்போ கொட்டாய் விட்றாங்க, இவங்க கொட்டாய் விட்றப்ப தான் நமக்கு தூக்கம் வந்துடும் போல இருக்கு. அந்தளவுக்கு அப்பப்போ பெருசு பெருசாக கொட்டாயை விட்டுட்ருக்கான். ஸோ வாயை பிறந்தாலே அப்படியே ஓஹான்னு கொட்டாயி தான் விட்றான் சாமியா. ஸோ பாருங்கள் நகத்தை வச்சு பூடுறான் பாருங்கள், அந்த நகத்தை வச்சு பூடும் போது தான் அவன் நகை வந்து ஷார்ப் ஆகுது. ஏறி நின்னான்னு வச்சிங்களேன் செம்ம ஹைட்டாக இருப்போம் போல இருக்கு. நேரு நின்று எவன் வேண்டாம் வருங்கடா, யார் வேணா வாங்கடான்றான். ஸோ நம்ம குட்டியாக வந்து இருந்தாலும் வேறு லெவல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன். ஸோ இப்போ அவனை வந்து 20th டேக்ஸில் அவர்கிட்ட கொண்டு போயிட்டான். ஸோ இப்போ வந்து நம்ம சாப்பாடு போட்டோன்னா அவன் போய் செடியெல்லாம் சாப்பிட்டுருவான், லைட்டாக சாப்பிடுவான். ஸோ லைட்டாக கச்சி சாப்பிட்டு வந்துடுவான். ஸோ ரொம்பலாம் நம்ம வந்து இலப்படுத்தவில்ல, இவனை மாதிரி இருந்ததுன்னு வச்சிங்களேன். செம்ம பலமாக இருக்கிறான், இருந்தாலும் வந்து சாப்பாடு கொஞ்சமாக தான் போடுற மாதிரி இருக்குது. இவனை மாதிரி ஆளுங்க தான் நமக்கு தேவைப்படுவாங்க. ஸோ ஒரே ஒரு இலையை மட்டும் போட்டு விட்டு நம்ம நல்லா வந்து இவனை பாடி கார்டாக வச்சுக்கலாம். அந்தளவுக்கு வந்து செம்ம பெருசாக இருக்கான், செம்ம பவர்ஃபுல்லாகவும் இருக்கான். ஸோ இப்போ நம்மகிட்ட வந்து 30th லெவல் டைனோசரோட வாழெல்லாம் பார்க்குறது காமெடியாக தான் இருக்குது. அந்த வாழை வேறு சுருக்கி வச்சுருக்கான் பையன், சொரிஞ்சிக்கிறான் பாருங்கள், சொரிஞ்சிட்டு பார்ப்பான் பாருங்களா ஏதாச்சும் இருக்கான்னு. வேறு லெவல் பண்ணிகிட்ருக்கேன், நாசம் பண்ணிகிட்ருக்கேன், நாஸ்தியாக நாஸ்தி ஃபெல்லவாக இருக்கான் நம்ம பையன், செம்ம பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போ வந்து நம்ம 30th லெவல் இருக்கு இல்லையா, ஸோ நெக்ஸ்ட் லெவல் தான் அவனோட 31st லெவல். ஸோ அதில் வந்து அவனோட மேக்ஸ் லெவலான உருவம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்கிட்ட வந்து 2 30th லெவல் டைனோசர் இருக்குது. ஸோ இதை 2 30th லெவல் டைனோசரையே நான் என்ன பண்ண போகிறேன்னா, எஸ் நம்ம வந்து எவால்வ் பண்ண போகிறோம். ஸோ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா எவால்வ் கொடுத்துட்றேன். எவால்வ் கொடுத்தோடனே இப்போ நம்மகிட்ட 31st டைனோசர் இதுதான் வந்து சூப்பரான மேக்ஸ் லெவலான ஆக போகிற டைனோசர். பார்க்கறது வந்து செம்மையாக இருக்காங்க, செம்மையாக மாறிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, வேறு லெவலில் மாறிட்டு இருக்காங்க. இப்போ போய் எப்படி இருக்கான்னு பார்ப்போம். வா 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 பக்காவாக இருக்காங்க, வேற மாதிரி ஆகிட்டு இருக்கான், வேற மாதிரி அவனோட தலையில் பார்த்தீங்களா புதுசாக ரெண்டு கொம்பு வர வந்திருக்கு. என்னடா இது, காளையோட கொம்பா, காளையோட கொம்பு மாதிரி தெரியல, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து டெரர் லுக்காக கொடுக்குது. அந்த கொம்பு கொஞ்சம் டெரர் லுக் கொடுத்துருச்சு. இப்போ வந்து காமெடியாக அந்த பையன் வந்து கொஞ்சம் டெரராமான மாதிரி, அவனோட கொம்பு வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, இந்த திவிலுக்கு கொம்புங்கள்லாம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படியே பின்னாடி போகும் இல்லையா, அந்த மாதிரி தான் அவனுக்கு வந்து கொம்பு முன்னாடிலேருந்து பின்னாடி. யா கண்டுபிடிச்ச இந்த ஆட்டுக்குட்டிங்களுக்கெல்லாம் கெடா ஆடுங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொம்பு வந்து இந்த மாதிரி தான் வளைஞ்சு பின்னாடி போவோம். ஸோ அவன் ஃபேஸை பார்த்து கிட்டத்தட்ட வந்து ஒரு குட்டி ஆடு, குட்டி ஆடுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பெரிய ஆடு மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆடியும் அப்போ வந்து 4 மிருகங்களையும் சேர்த்து போட்டு வச்சுட்டு நம்மளுக்கு கரடி ஆடு அப்புறம் குரங்கு ஸ்லாட்டுன்னு
என்னென்னலாம் தோணுதோ போட்டுருக்காங்க. முக்கியமாக இப்போ வந்து நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த கலரை பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஃபஸ்ட்டு புலி கலர் தான் நினச்சேன், இப்போ தான் தெரிஞ்சு இது ஜீப்ராலேருந்து உசுக்கி இருக்கிற கலர்னு. ஸோ ஜீப்ராவோட கலர் எப்படி இருக்கும்னா வெள்ளை கருப்பு வெள்ளைன்னு வந்துட்டுருக்கோம். இதில் வந்து கொஞ்சம் மாற்றி ப்ரௌனு டார்க் ப்ரௌனு லைட் ப்ரௌன்னு போட்டு ஜீப்ரா மாதிரி வரி வரியாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் பின்னாடி மட்டும் அந்த அளவுக்கு வந்து அந்த வரி வரி கொடுக்கல, சென்ட்ராக வந்து ஒரு கோடு போட்டிருக்காங்க எப்படி இந்த புலிங்களுக்கு எல்லாம் இருக்குமோ. ஸோ கிட்டத்தட்ட வந்து எல்லா மிளகத்தோட கலரையும் கொடுத்ததுனால ரொம்பவே சூப்பராக இருக்குது. வாழும் கொஞ்சம் பெருசான மாதிரி தான் தெரிஞ்சு ஏறி நிற்கும் போது சும்மா சீனாக இருக்கிறான். அவன் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் உடம்பு கீழே ஏதோ ஒரு மாதிரி கலர் கொடுத்து வச்சுருக்கானுங்க. வித்தியாசமாக இருக்கான் பையன், குரங்கு மாதிரியே உட்காந்துட்டு இருக்கான் பாருங்க. உட்கார்ற போஸ்டே நமக்கு வந்து அவனால் வந்து நின்றுட்டு இருக்க முடியாது நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கிறது தான் அவனுக்கு நிற்கிற மாதிரி அர்த்தம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு காலில் அவனால் வந்து நிற்க முடியாது, அதே மாதிரி நாலு காலிலையும் அவனால் வந்து நிற்க முடியாது. இந்த மாதிரி தான் சிட்டிங் பொசிஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து சாப்பாடு போட்டாச்சு, அவன் வந்து இலைய தின்ட்டான். அப்புறம் வந்து நம்ம கிட்டே இப்போ மேக்ஸ் லெவலான டைனசர் தான், 40th level டைனசர் இது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேறு லெவலான அட்டாக் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம கிட்டே இருக்கிறது 40th level டைனோசர். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா நம்ம மேக்ஸ் லெவல் பண்ணதால இப்போ வந்து நம்ம மேக்ஸ் லெவல் அட்டாக்ஸ் எல்லாம் நம்ம வந்து பேட்டிலில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள் வேறு லெவலில் ஆகிட்டுருக்கா. ஸோ சாப்பாடு போட்டோனே கொஞ்சம் குண்டான மாதிரி இருக்கான், ஆல்ரெடி குண்டாக தான் இருப்பான். நம்ம மேக்ஸ் லெவல் பண்ணோன்னா இன்னும் பயங்கரமாக குண்டாயிட்டான். சொரிஞ்சிக்கிறான், நல்லா சொரிஞ்சிக்கிட்டான், செம்மையாக சொரிஞ்சிக்கிறான். அவனோட நகத்தை வச்சாவே சொரிஞ்சிக்கிறான். அந்த அளவுக்கு வந்து அவன் நகை பெருசாக இருக்குது, அதை வச்சு பூரிக்க மாட்டேனா தெரியல. ஏன்னா அவ்வளோ பெரிய நகை, அவனை வச்சு சொரிஞ்சிக்கும் போது அவன் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் சொரிஞ்சிப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா பயங்கரமாக சொரிஞ்சானா அவன் உடம்பையே கீச்சிருவான், அந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது. பாருங்கள் சும்மா நகத்தை வச்சு மண்ணுக்கு நல்லா திறந்து விட்டுட்டுருக்கான், வேறு லெவல் பண்ணியிருக்கான். சும்மா வாய் கறந்தாலே அப்படியே பயங்கரமாக கத்துறாங்க. இப்போது டம்மாள் அந்த அடி உண்டுச்சுன்னு வேறு லெவல். இந்த காங்கெல்லாம் கிங்காங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் வந்து டமால் டமால் கீழே போட்டு குத்தம் படுக்க போட்டி வேணால் வந்து இந்த எதிராளிங்க வேணால் வந்தால் எதிரிங்க வேணால் வந்து அவனை படுக்க போட்டு அப்படியே மேலே டமால் டமால் காயை வச்சு போட்டு அப்படியே கத்தம் பாருங்க. ஒவ்வொன்று வேறு லெவலில் கட்டான் இவன் கத்த மாட்டுறான். இவன் கத்துறதை தவிர மற்றது எல்லாமே கொட்டாவியெல்லாம் விட்டுட்டு இருக்கான். சொரஞ்சி சொரிஞ்சி என்ன இருக்குங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். ரொம்ப வந்து நேஸ்டி ஃபில்லவாக இருக்கான். ஸோ இவனை நம்ம வந்து பேட்டில் கொண்டு போய் வேறு என்னென்னலாம் பண்ணுறாங்கிறத பார்த்துருவோமா. ஸோ இப்போ நம்ம வந்து இவனை பேட்டில் தான் கொண்டு போக போகிறேன். ஸோ ஒன்ஸ் நம்ம பேட்டில் கொண்டு போவோம்னா ஒரு ஒரு அட்டாக்கை நம்ம வந்து எப்படி அடிக்கிறாங்கிறத பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ மோட்டு பார்த்துக்கிறாங்க, என்னடா அக்கள் எல்லாம் மோண்டு பார்த்துட்ருக்காங்க, ரொம்ப ரொம்ப குளிக்க மாட்டான் போல இருக்கிறான், சொரிஞ்சிக்கிறான், அக்களை மோந்து பார்க்குறான், என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வாண்டி அடிக்க வச்சுருவான் போல இருக்கு நம்மள. ஸோ இது ஓகே, இவனை வந்து நம்ம எடுத்துகிட்டு போயாச்சு. ஸோ இப்போ நம்ம கிட்டே வந்துருக்கிறது வந்து ஒரு பெரிய மான் குட்டியா என்ன குட்டின்னு தெரியல, ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த கிறிஸ்மஸுக்கெல்லாம் வந்து ஒரு மான் இழுத்துட்டு போவோம் வண்டியை, அந்த அளவுக்கு வந்து தடியாக இருக்குது பாருது. ஸோ நான் ஒரு அட்டாக் தான் கொடுத்துருக்கேன், கையில் தான் அடித்தான். சும்மா பந்து கீழேருந்து அப்படியே மேலே தூக்கி போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பஞ்சு வச்சாங்க. பந்து எடுத்து அப்படியே நம்ம கீழேருந்து அப்படியே குழந்தைகளுக்கு போட்டால் அப்படியே மேலே தூக்கி போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டாங்க. வேலைக்கு ரெண்டு அட்டாக் போட்டு நம்மளை முடிச்சு விட்டான். சும்மா ஒரே அடி தான். ஸோ கிறிஸ்மஸ் தாத்தாவோட மிருகம் போல இருக்குது, அந்த அளவுக்கு சம்ம தடியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம கிட்டே இருக்கிறது ப்ரோனோ தெரியும், நம்ம அட்டாக் ஒரு அட்டாக்காக இருந்தாலும் நறுக்குன்னு வச்சான், நல்லா ஒரு பவுலிங் போடுறானோ இல்லையா, ஒரு ஏதோ பால் தூக்கி போடுற மாதிரி ஏதோ ஒரு ஸ்டைலில் அச்சு விட்டான். ஸோ இவனையும் நம்ம இப்போ காலி பண்ணியாச்சு. நம்மளோட ப்ரோனோ தெரியும் இருக்கிறதால நெக்ஸ்ட்டு எத்தனை டைனோசர் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ காய்ஸ் இன்னும் ரெண்டு டைனோசரும் அதே மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம வந்து காலி பண்ணி தான் ஆகணும். அட்டடா கடிச்சு விட்டாங்க, கடிச்சு விட்டான். ஸோ இவனை விடக்கூடாது. இப்போ நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்து டிஃபென்ஸ்லேயும் அஃபென்ஸ்லேயும் போயே ஆகணும். ஸோ மூணுத்தையும் நான் வந்து கொடுத்துனேன், இவனை காலி பண்ண முடியும் தான் நினைக்கிறேன். முட்டா முட்டியாச்சு காய்ச்சி, இன்னும் ஒன்றே ஒன்றா இருக்குது. ஸோ நம்ம இப்போ காலி பண்ணலாம். நம்ம கிட்ட வந்து இன்னொரு டைனோசர் இருக்குது, ஒரு சூப்பரான ஹைபிரிட் டைனோசர். மேக்ஸ் லெவல் அதிகம் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். ஸோ இப்போ அவனும் அதே தான் எடுத்துகிட்டு வந்திருக்கான். இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே, ரெண்டு அட்டாக் கொடுக்குறாங்க, முடிச்சுட்டாங்க, முடிச்சுட்டான். டோன்ட் வரி பி ஹாப்பிங்கிற மாதிரி நம்மளோட புலிக்குட்டி சும்மா சீரி பாஞ்சி சும்மா ஸ்கேட்டிங் மாதிரி சிலுக்குன்னு வந்து நிற்கிது பார்த்தீங்களா. ஸோ அவனால் அந்த வந்த ஸ்பீடில் அவனால் நிற்க முடியல, அந்த அளவுக்கு சரிக்குன்னு வரான். முட்டா அவ்வளோதான், நீ மட்டும்தான் கும்பி வச்சிருக்கியா, நானும் பெரிய கும்பி வச்சிருக்காங்கிற மாதிரி ரெண்டு முட்டும் முட்டான் நம்ம பையன். அவ்வளோதான் அப்படியே படுத்துருவான், தான் செமையாக இருக்கான் எல்லாம் பையன். ஸோ இப்போ நம்ம கிட்ட ஒரு அட்டாக் பார்த்துச்சு, மறுபடியும் நம்ம கிட்ட ஒன்று மூணு பேட்டில் இருக்குது. ஸோ செகண்ட் பேட்டில் நம்ம மறுபடியும் நம்மளோட பையனை கொண்டு போக போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு மிருகங்களை வச்சிடுறேன். ஸோ அதோட நம்மளோட பைத்தியம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு அட்டாக் தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இதோ பவுலிங் பாலை தூக்கி போடுற மாதிரி ஒரு அப்பர் பன்ச் வச்சான். இந்த வாட்டி நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு என்ன அட்டாக் பண்ண போகிறாங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அட்டாக் எப்படி இருக்குங்கிறத நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இருக்கிறத ரிசர்வ் பண்ணிக்கிறேன். ஸோ ரிசர்வ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டில் வந்து நம்ம ரெண்டு பாயிண்ட் கிடைக்கும். அந்த ரெண்டு பாயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம மூணு பாயிண்ட்டையும் வச்சு நம்ம மூணு அட்டாக் கொடுத்தா எங்கே அடிக்கிறான் தான் பார்க்க போகிறோம். இவனும் பார்க்குறதுக்கு வந்து ஒரு என்ன இவன் வித்தியாசமாக இருக்காங்க, ஜீப்ரா மாதிரி இருக்குது. ஜீப்ராவா என்னன்னே தெரியல.
போடு மூணு அட்டாக் கொடுத்துருக்கேன், இந்த வாட்டி என்ன பண்ணுறான், இந்த வாட்டியும் கையில் அறியாமல் வந்து மூஞ்சில் முட்டி விட்டான். மூஞ்சில் முட்டி விட்டாங்கன்னா இல்லையான்னு தெரியல, ஆனால் ஸ்பியர் மாதிரி ஏதோ ஒன்று போட்டான். இப்போ இந்த இதில் போடுவான் மாதிரி WWE-ல வந்து வேறு லெவலில் ஸ்பியர் போடுவான், அந்த மாதிரி வந்து ஸ்பியர் போட்டு விட்டான். சும்மா கெல்லி காலி பண்ணிட்டாங்க, ஸ்பியர் போட்டும் காலி பண்ணிட்டான் நம்மளை. ஸ்பியருக்கு என்ன மரியாதை அப்புறம்? சரி, நெக்ஸ்ட்டு நம்மளோட புலிக்குட்டி வந்தாச்சு. புலிக்குட்டி யூஸ் பண்ணி நம்ம இவனை அசால்ட்டாக காலி பண்ணலாம். இப்போ நீ அடிடா, நீ அடிடா செல்ல குட்டிங்கிற மாதிரி போடு, ரெண்டு அட்டாக் கொடுத்துருக்கேன், முடிச்சு விட்றா போட்டாமல் பாருங்க. ரொம்ப போராண்டு, ஒரே போராண்டு தான் தம்மாள். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் மேம் மண்ணுத்தினி மாதிரி இருக்கான், தோடு பின்னாடி வாழை அடிச்சு அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது டமால் டமால் வாழு பவர் போல் இருக்கேன் அவனுக்கு. போட்டு டமால் டமால் நம்ம ஆள் பாருங்க, ஏறிட்டு சும்மா வேற லெவல் போட்டு குச்சியோ ஐயோ பின்னாடி திருவிழா வாழ்லயே வச்சான், மூஞ்சிலே வச்சான்னு நினைக்கிறேன். பல்லுகளெல்லாம் உடச்சிட்டானே. சரி, நெக்ஸ்ட் வட்டாம பாரு நம்ம மாமாவை தெரியும். சும்மா மூக்கு மூக்கு பார்த்தீங்களா, அவளுக்கு எவ்வளோ புதா இருக்குன்னு. ஸோ இவனை யூஸ் பண்ணி தான் நம்மள அடிச்சு ஆகணும். ஸோ முக்கவாசி வந்து நான் டிஃபென்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், அஃபென்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். மூணு அட்டாக் நான் வந்து கொடுத்துருக்கேன், ரெண்டு தான் வந்து நான் டிஃபென்ஸில் கொடுத்தேன். ஏன்னா நம்ம கிட்டே இருக்கிற ஒரே ஒரு டைனோசர் தான், அவங்ககிட்ட இன்னொரு டைனோசர் பின்னாடி வரதுக்கு, அது நம்மளை காலி பண்ணிச்சுன்னா நம்ம காலியிடும். அதனால் நான் வந்து ஷீல்டையும் ரெண்டு கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ அவங்ககிட்ட 6 points இருக்குது, 6 points நல்ல வேலை நம்ம ரெண்டு ஷீல்டு கொடுத்தோம், இல்லைனா கண்டிப்பாக நம்ம வந்து காலியாயிருப்போம். ஸோ இப்போ வந்து 6 points 4 points மட்டும் தான் அமல்படுத்து. இப்போ நம்மகிட்ட 4 points இருக்குது, அந்த 4 points வச்சு ஒரு சூப்பரான முட்டு முட்டி அந்த நரிவாயன கோணாயை காலி பண்ணியாச்சு. சூப்பராக மேம் டிஎம் லாஸ்ட் நேரத்தில் வந்து செம்மையாக நம்மளை காலி பண்ணி அசால்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து தேர்ட் பேட்டில், ஒன்று நம்ம கிட்ட ரெண்டு பேட்டில் இருக்குது. ஒன்று நம்ம வந்து ஃபஸ்ட்டு அட்டாக்கு தேர்ட் அட்டாக் தான் பார்த்துருக்கோம். இன்னும் 6th, 5th அட்டாக்கு 7th அட்டாக் மேக்ஸ் லெவல் அட்டாக்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து புலிக்குச்சி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பேச்சோச்சோஸ்னு ஒரு இது ஒரு ஆமை மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து வேறக்கா வரேன். ஸோ நம்மளோட மேக்ஸ் லெவல் தான் நெக்ஸ்ட்டு வாட்டாங்களாம் மாட்டான். அது ஃபஸ்ட்டு வந்தவொடனே வராங்க. இவன் கொஞ்சம் மேக்ஸ் லெவலான டென்னிசர் போல இருக்கு, இவனை கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும். அட்ரா சும்மா வேறு லெவலில் ஒரு ஷார்ட்டு போட்டான். இருந்தாலும் வந்து 300 அவங்க கிட்ட லைஃப் இருக்குது. ஸோ பாப்பா என்ன நடக்குதுன்னு பையன் டான்ஸ் தான் நச்சு பயங்கரமாக இருக்கான். வேறு ஒன்றே ஒருத்தன் பயங்கரமான ஒரு ஓனாயா என்னென்னு தெரியல, ரொம்ப காட்டு நரி மாதிரி இருக்குது, காட்டு நரி ஓனாயா என்னன்னு. சரி, நெக்ஸ்ட்டு நம்மளோட வந்து நம்ம மாற்றிட்டு நம்மளை அடிக்க முடியுமான்னு பார்ப்போம், இல்லை இதை வச்சு அடிக்க முடியுமான்னு பார்ப்போம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டுத்தையும் ஒன்று ரிசர்வ் ஒரு ஷீல்டு தான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போதையும் நம்ம டிஃபென்ஸ் போய் தான் ஆகணும், ஏன்னா அவங்ககிட்ட இது எல்லாமே சூப்பரான டைனோசர் தான் இருக்குது. நல்ல வேலை நம்மகிட்ட கொஞ்சம் ஓரளவுக்கு டிஃபென்ஸ் அஃபென்ஸ் ரெண்டுமே இருக்கிறதால நம்ம தாக்கு பிடிக்க முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரெண்டு ஷீல்டை கொடுத்து ரெண்டு ரிசர்வ் பண்ணுறேன். அவங்க நான் அடிக்க விட்டு அப்புறம் நம்ம அடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளை தலைவர் மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு அடி வாங்கணும், அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விடணும். ரெண்டு அட்டாக் போட்டால் ரெண்டு ஷீல்டு போட்டதால நம்மளுக்கு எதுவுமே ஆகாது. இப்போ அவங்ககிட்ட ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் இருக்குது. ஸோ நம்ம ரெண்டு அட்டாக் போட்டோம்னாலும் ஒன்றும் காலியாக மாட்டான். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, ரெண்டு அட்டாக் கொடுத்துருக்கேன். ஸோ மற்ற எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன், 5 அட்டாக்கே நான் கொடுத்து விட்டுறேன், ஒன்றுத்த மட்டும் ரிசர்வ் போட்டுறேன். போட்டு சும்மா வச்சான் பாருங்க, வந்து வேறு லெவலில் ஒரு ஷாட்டு யானை குட்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. புள்ளி மேமத்துங்கிறத ஒரு சூப்பரான யானை குட்டி தான் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். ஸோ இவனை வச்சுட்டு அவன் நம்மளை காலி பண்ணிடுவானோன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்ககிட்ட 5 points கிட்டே இருக்குது. நம்ம ஆள் வந்து கொஞ்சம் சிறுசாக தான் இருக்கான், சிறுசாக இருந்தாலும் வந்து 4 அட்டாக் ஐயோ ஐயோ பாதத்தை வச்சு ஒரு அமுக்கு அமுகிட்டாங்க. வேறு லெவலில் அமுகிட்டான். இப்போ வந்து பேட்சோ ஜாஸ் பார்க்குறது வந்து மூஞ்சி பார்க்குறது பண்ணி மூஞ்சி மாதிரி என்ன ஒரு மாதிரி இருக்குது, அது பார்க்குறது அந்த மூஞ்சை விட்டுருங்க. ஸோ மற்றபடி வந்து நல்லா தான் அடிப்பான் பையன். இப்போ வந்து நம்ம 4 அட்டாக்கிட்ட கொடுத்துருக்கேன். வாலில் அடி போட்டு டமால் சும்மா நின்று நிதானமாக சாம் பாருங்க, நம்ம யானை குட்டி டமால் அப்படியே சாஞ்சிட்டான் பையன். ஸோ பொறுமையாக தான் சார், யானைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் சாய்வா போல. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக இருக்கிற டைனோசர் வந்தாச்சு. ஸோ இப்போ இவன் நம்மளை காலி பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மக்கிட்ட ஏன் ஸ்லாட் இருக்குது, ஸ்லாட் மெகாத்திரியம் இருக்கான். போவா முடிஞ்சிடாங்க, முடிஞ்சிடாங்க, அம்மா போர் போல் இருக்கு. ஸோ மெகாத்திரியம் இருக்கான், யாரும் எதுவும் பயப்பட தேவையில்ல. ஸோ நம்மக்கிட்ட இப்போ 5 points கிட்டே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் லெவல் அட்டாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி 2 வாட்டி எப்படி அடிப்பான்னு பார்த்தோம், இந்த வாட்டி வந்து 5 அட்டாக் கொடுத்தா எப்படி அடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து 3 ரிசர்வ் பண்ணிவிட்டு 2 ரிசர்வ் பண்ணிட்டு 3 ஷீல்டு கொடுத்துறேன். நெக்ஸ்ட் அட்டாக்கில் வந்து நம்ம இன்னும் சூப்பராக எப்படி அட்டாக் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். அதனால தான் வந்து நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரிசர்வ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 3 ஷீல்டு வந்து வேஸ்ட்டாக தான் போயிருங்க, அவன் எதுவுமே அட்டாக் பண்ணல. இந்த வாட்டி நான் வந்து 6 அட்டாக் இருக்குது. ஸோ 6 அட்டாக்கே நான் கொடுத்துறேன், சும்மா வெற்றி செய்வான் தான் நினைக்கிறேன். போடு அட்டான் பாருங்க, ரெண்டு கையில் ஒரு கையில் அடித்தாலே வேறு லெவலில் பவரும், ஏன்னா அந்தளவுக்கு பெரிய நகம். ரெண்டு கையில் வச்சு ரெண்டு நகத்தில் இருக்கிற பவர் ஃபுல்லான பட்டாக்கு தான் அவன் கொடுத்துருக்கான். சும்மா சீன் பண்ணுறான் பாருங்க, பயங்கரம் பண்ணுறான். ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம 6th அட்டாக்கு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வரப்போகிற அட்டாக்கு மேக்ஸ் லெவல் அட்டாக் தான், அது எப்படி இருக்குன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ மறுபடியும் நான் வந்து சூப்பராக டைனோசரில் எடுத்து வச்சுக்கிறேன். முக்கியமாக நம்மளோட மெகா தீரியமே எடுத்து வச்சுக்கிறேன். மெகா சைஸில் இருக்கிறதால தான் எனக்கு மெகா தீரியம்னு பேர் வச்சுருக்காங்க. அதில் வந்துட்டான் பாருங்க நம்ம பேட்சோச்சா. ஃபஸ்ட் நம்ம மெகா தீரியம் வந்து லாஸ்ட்டாக தான் வச்சுருக்கேன், ஏன்னா ஃபஸ்ட்டு டைமில் ஃபஸ்ட்டே நம்ம எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு ரிசர்வ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வரோம். நம்ம மெகா தீரியத்துக்கு வந்து ஒரு மேக்ஸ் லெவல் அட்டாக் பவர் கொடுத்து எல்லாத்தையும் மேக்ஸ் லெவலில் அட்டாக் பண்ணலான் தான் இருக்கேன்.
ஸோ உஷாராக வந்து சூப்பராக மாற்றிட்டான், ஸ்வாப் பண்ணிட்டான். அவனோட ஹெல்த் ரேஞ்ச் இன்க்ரீஸ் அட்டாக் ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஒரு டைனோசர் எடுத்துகிட்டு வந்தான். இருந்தாலும் நம்ம அவன் மட்டும் தான் எடுத்துகிட்டு வரோம், நம்ம எடுத்து வரோம் பாருங்கள் நம்மளோட புலிக்குட்டியை. ஸோ இந்த புலிக்குட்டியை யூஸ் பண்ணி நம்ம அசால்ட்டு பண்ணலாம். ஸோ ரெண்டுத்தையும் நான் வந்து அட்டாக்லேயே கொடுத்துட்டேன், விட்றான் அவனை முச்சாமல் பாருங்கள். வேறு ஏதாவது உள்ள அட்டாக்கு ஒருத்தங்காலி ஒன்று ரெண்டு பேர் தான் இருக்காங்க. அட்டடா இவனும் ஏதோ புளி எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த புளி கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருக்கு, புளியாக சிங்கமாக இதுன்னு தெரியல. ஸோ இருந்தாலும் அவனுக்கு வந்து பல்லு தான் பெருசாக இருக்குது, நமக்கு பல்லு பெருசாக இருக்குது, அதே மாதிரி நம்மளுக்கு வந்து கொம்புங்களாக இருக்குது. ஐயோ ஐயோ சொல்லி வாய முடியறதுக்கு தான் நம்மள ஒரே போடா போட்டான் பையன் வட்டாம பாருங்கள். நம்ம பச்சை வச்சு போடி வால் அட்டாக் தான் நம்ம பையன், சும்மா வால்லேயே ஒன்று வச்சோன்னா அவ்வளோதான் மேம். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டுத்தையும் நான் வந்து அட்டாக்கில் கொடுத்தானாவே போதும்னு நினைக்கிறேன். ரெண்டு அட்டாக்கில் கொடுத்தா ஒரு அட்டாக் தான் உள்ள போதும்னு நினைக்கிறேன். ஐயோ ஐயோ ஒன்று தான் உழும், இப்போ மட்டும் நம்மளை காலி போட்டோன்னா நம்ம காலி ஆயிடுவோம். ஸோ என்ன பண்ண போகிறான்னு தெரியல, பார்ப்போம். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன பண்ண போகிறான்னு. ரெண்டு அட்டாக் கொடுத்துருக்கான், ஸோ காலி ஆகிடுமா? இல்லை காலி ஆகல. ஸோ 3000 கிட்ட ஒன்று நம்ம எழுதி ரேஞ்ச் இருக்குது, ஒன்று நம்ம வந்து விளையாட முடியும். ஸோ இந்த வாட்டி நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டு அட்டாக் கொடுத்துட்டு மற்ற எல்லாத்தையும் வந்து ரிசர்வ் பண்ணிடுறேன். ஸோ ரெண்டு அட்டாக்கில் வச்சு முடிச்சு விட்றான் அவனை, கடிச்சு விட்டாங்க ஸ்போர்ட் அவ்வளோதான், கடிச்சு விட்டு இழுச்சு விட்டாங்க அவ்வளோதான், முடிச்சாச்சு. இன்னும் லாஸ்ட் இருக்கிறது வந்து நம்ம எப்படி எடுத்துன்னு வந்தோமோ அந்த புலிக்குட்டி தான் அவனும் வச்சிருக்கான். ஸோ ஆனாலும் வந்து நம்மகிட்ட ஒன்று ரெண்டு பேர்னஸ் இருக்குது, முக்கியமாக நம்மகிட்ட மெகா தீரியம் இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக அவனை காலி பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நாலு அட்டாக் அடிச்சு தான் நம்ம காலி தான் நினைக்கிறேன் முடிச்சு போயிட்டான். இப்போ நம்மளோட மெகா தீரியம் வெளில வர போகிறான், வாடா மெகா தீரியம் மட்டான் பாருங்கள் டமால் டமால்னு. ஸோ வந்தோடனே வந்து கிங்காங் மாதிரி கட்டிக்கிட்டு இருக்காங்க, டமால்னு இச்சு கைவி எல்லாம் இச்சிங்கன்னா. ஸோ இப்போ வந்து நம்ம இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்தேன், 7 அட்டாக் மேக்ஸ் லெவல் அட்டாக் தான். என்ன பண்ணுறான் போகலாம் இதில் வரான் போடு டமால் இன்னும் கைஸ் நெருப்பெல்லாம் வருது கைஸ். சும்மா கிட்ட வந்து நகத்தை வச்சு கீறினோடனே அப்படியே அவன் தரையிலேருந்து நெருப்பு மாதிரி வருது. சும்மா வேறு லெவலான பவர் போல் இருக்கு அவன் தரையில், ஏதோ பவரெல்லாம் ஏற்றி வேறு லெவலில் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான். என்ன பவர்னே தெரியல அதுக்கு, வேறு லெவலில் ஏதோ நெருப்பெல்லாம் வருது பூமிக்குள்ளேருந்து அவன் நகத்தை கீழே வச்சோடனே. ஒரே ஒரு அடி தான் வச்சான் டமால்னு கீழே வந்துட்டான் அவன், அந்தளவுக்கு வந்து அவனோட நகம் வந்து செம பவர். ஸோ ஓரையா செம்மையாக இருக்கான் இந்த மெகாத்தியம் தாறு மாதிரி. நம்ம ஒரு செம்மையான ஜிஎஸ்ஐ கிரியேச்சர் தான் கிடச்சிருக்கு, ரொம்ப பெரிய கிரியேச்சர் மட்டும் தெரியுது. ஏன்னா அந்த புளியெல்லாம் அவங்க சைஸில் பார்க்கும்போது ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ அந்த புளியே ரொம்ப பெருசு, பட் அதுவே இவன் சைஸுக்கு குட்டியாக இருக்குன்னா அப்போ இவன் எவ்வளோ பெருசாக இருப்பான்னு நினச்சி பாருங்கள். சும்மா வேறு லெவல் செம்ம பெருசு, எவன் வந்தாலும் வந்து கண்டுக்காமல் அடித்து துவம்சம் பண்ணுவான். ஸோ அந்தளவு வந்து ஜைஜான்டிக்கான மிருகம் தான் நம்மளோட மெகாத்தியம். ஸோ சூப்பர் காய்ஸ், இந்த மாதிரி நம்ம வந்து ஆல்ரெடி ஏகப்பட்ட டைனோசரை வந்து மேக்ஸ் லெவல் பண்ண வீடியோஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள். வரப்போகிற வீடியோஸும் இந்த மாதிரி சூப்பரான டைனோசர்ஸ் எல்லாம் மேக்ஸ் லெவல் பண்ண வீடியோஸ், அதுக்கப்புறம் வந்து செம்மையான பாஸ் கூட எல்லாம் பாஸ் டைனோசர் கூட எல்லாம் ஃபைட் பண்ண வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் வந்து பாருங்கள். ஸோ வரப்போகிற வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண வீடியோஸ் மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுவேன், அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் கைஸ். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பை.